ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இனத்தில் தானே பானி இன்னைக்கு டெஸ்னி ஆப்ஸோல்ஸ்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் போன பதிவில் வந்து நம்ம இந்த ஆன்மாவனுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பேருதவியாக இருக்குது அப்படிங்கிறதும் அந்த ஆன்ம முன்னேற்றம் நடக்கும் பொழுது நம்ம விஷுவலாக நம்மளுடைய அந்த கலர்ஸ் எப்படி அந்த ஆன்மவனுடைய அந்த மையப்பகுதியிலிருந்து வெளிப்பகுதிகளில் எல்லாமே அந்த கலர்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பகுதியில் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் ஒரு வேளை பார்க்கலனா கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ இன்னும் அடிஷ்னலாக அதை பார்த்தினா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது உண்டு ஸோ கவனமாக பாருங்கள் ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கீழே திருப்பி விழுக மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் பார்த்தது அப்படியே இங்கே வரும் பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன் கவனமாக கேளுங்க ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட வந்திருக்காங்க டாக்டர் இது பண்ணிகிட்டு இருக்கார் அட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவங்க வந்து ஒரு லெவல் த்ரீ டூ லெவல் ஃபோர் போகக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா ஸோ அவங்க வந்து அந்த எல்லோ ஷேடு தாண்டி அந்த லைட்டு ப்ளூக்குள்ளே என்ட்ராகிறாங்க இந்த பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா வந்து இந்த பூமியில் வெறும் ஒரு ஆயிரத்தி அறநூறு வருஷமாக தான் பிறந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் லெவல் ஃபோருக்கு அவங்க ரீச் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு போகும்போது டாக்டர் கேட்குறாரு எப்படிப்பா ஏ எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எப்படி உன்னால் இவ்வளோ ஈஸியாக போக முடிஞ்சுது அப்படின்னு இவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது நான் ஆயிரத்தி அறநூறு வருஷமாக தான் பிறந்தேன் ஆனால் நான் மட்டும் இல்லை எங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களுடைய வாழ்க்கை நரகமான வாழ்க்கை இந்த பூமியில் அவ்வளோ கர்ணகூடூரமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் எங்களுக்கு இருந்தாலும் அதை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு நல்ல ஒரு திடமான மனோதிடத்தோட ஒரு அர்ப்பணிப்பான ஒரு தன்மையோட எந்த ஒரு 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 மூர்க்கத்தனமாக எங்களுடைய குணம் மாறாமல் அத்தனை துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த அமைதியான அந்த ஒரு மனோநிலையில் இருந்த ஒரு காரணத்தினால எங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் கட்டக்கட கடகடான்னு மேலே வந்துடுச்சு வெறும் ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து லெவல் ஃபோருக்கு ரீச் ஆகிற அளவுக்கு நாங்கள் வந்து வந்துவிட்டோம் இது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டிப்பா பெருவாரியாக அந்த எந்த குரூப்ஸ்லேயும் பார்க்காத ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்களுடைய குரூப்பில் இருக்குது காரணம் என்னென்னா எங்களுடைய அந்த பொறுமையும் அர்ப்பணிப்பும் எங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு வந்து அதிகமான ஒரு இம்பாக்டில் இருக்குது அப்படின்னா டாக்டர் ஓ இப்படி கூட நடக்குமா சரி சரி இவங்களுடைய குரூப்பில் இருக்க எல்லாருமே எப்படி இருக்காங்க எல்லாம் இந்த காலேஜ் எல்லாமே கேட்குறாரு கேட்டு முடிச்சோன்னே இன்னொரு ஆள் கூட எங்கள் குரூப்பில் இருக்காங்கன்னா யார் ஒரு குட்டி குழந்தை அவர் குழந்தைன்னு ஏன் சொல்கிறாருன்னா அந்த ஒரு அந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சோல் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லைட்டு அட்வான்ஸ் ஆக 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 அப்படியே போல் அப்படி அப்படியே சீராக இருக்கும் அதே ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் போது அப்படி கைமையாக கைமையான் இருக்கும் அந்த கைமையான் இருக்கிற மாதிரி ஒரு பியூர் ஒயிட் ஒரு சோல் வந்து எங்கள் கூட இருக்குது அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு நீயே லெவல் ஃபோர் போகக்கூடிய ஆள் உனக்கு ஒரு கலரே வந்து உங்கள்கிட்ட வந்துடுச்சு எல்லோலேருந்து லைட் ப்ளூ போயிட்டுருக்க ஒரு பியூர் ஒயிட்டுங்கிறது லெவல் ஒன்று இப்போ தான் குழந்தை அது அங்கே என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க சரி அது குழந்தை தான் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 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 ஸ்பெஷல் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அந்த குழந்தைக்கு எதை ஒன்றையும் ஈஸியாக கிராப் பண்ணிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு முடியும் எப்படி நாங்கள் வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ கடினமான ஒரு தன்மையை எதிர்கொண்டு பொறுமையோடு நாங்கள் வந்தோமோ அதே தன்மை அந்த குழந்தைகிட்டேயும் இருக்குது அப்போது அந்தக்கு ஒப்பாக இருக்கக்கூடியது எங்கள் குரூப்புங்கிறதுனால எங்கள் குழந்த அந்த குழந்தை எங்கள் கூட ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்னே அப்போ டாக்டர் கேட்குறாரு அதுக்கு அவங்க குரு எப்படிப்பா அனுமதிச்சார் அப்படின்னு ஒன்று ஏ குருமார்கள் யாரும் எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இந்த குழந்தை அங்கே போனால் அட்வான்ஸ் லெவலுக்கு சீக்கிரம் போகும் அப்படிங்கிறதுனால அவர் அனுமதி கொடுத்துதான் இங்கே வந்துரு எங்கள் குருவாக அனுமதிச்சார் அவங்களும் அனுமதிச்சாங்க இந்த குழந்தை இங்கே இருக்குது அப்போ அந்த குழந்தையோட குரூப்பு அப்போ அதுக்கு ஒப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு குழந்தைகள்லாம் ஒட்டுக்காக இருக்குமே அப்போ அது மிஸ் பண்ணுமா அது எப்போவுமே அங்கே தான் இருக்கும் அப்பப்போ எங்களுடைய குரூப்புக்கு அந்த ட்ரைனிங்க்கு வந்துட்டு போகும் அப்படின்னா அப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற இளம் ஆன்மாக்களுக்கெல்லாம் இது தெரியாதா தெரியாது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இந்த குழந்தை பிடிச்சி நோண்டிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணாங்க என்ன சொல்லுன்னு சொல்லி நோண்டிகிட்டே இருப்பாங்க நை நை நைன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அது இந்த குழந்தைக்கு உண்டான ஒரு குரோத்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால் நாங்கள் வந்து அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் ஆன் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் பிற ஆன்மாக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து அட்வான்ஸ் லெவல் போகும்பொழுது ஒரு சில ப்ரைவேட்டான இதெல்லாம் நம்மளால் மறைக்க முடியும் ஆனால் அது வந்து ரொம்ப இளமான்மா அதற்கு எப்படி மறைக்க முடியும் அப்படின்னா நாங்கள் அந்த வித்தை அந்த குழந்தைக்கு சொல்லி தந்திருக்கோம் ஸோ அந்த குழந்தை அந்த குரூப்பில் இருந்து அங்கே படிக்கிற பாடத்தையும் படிச்சுக்குவோம் எங்கக்கிட்டேயும் வரும் அப்போ ஏன் அந்த குழந்தையினுடைய குரூப்புக்கு அதை நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க அப்படிங்கும்பொழுது இந்த குழந்தைக்கு தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனித்துவமான அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு பக்குவமும் இருக்குது இந்த ஒரு வேண்டுதலும் இந்த ஒரு கோரிக்கையும் பிற ஆன்மா அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த குரூப்பில் இருக்க பிற எந்த ஆன்மாக்குமே இல்லை அப்போ அவங்க இந்த ஒன்று வருதுங்கிறதுக்காக அவங்கள முழுக்க கூப்பிட்டு வந்தோன்னா அவங்களால இந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியாது அந்த ஒரு தான் இந்த குழந்தைங்க கூப்பிட்டு வரோம் அப்போ உங்கள் குரூப்பில் இருக்கவங்க இந்த குழந்தை பிடிச்சி எதை நோடிகிட்டே இருக்க மாட்டிங்களா விளையாட மாட்டிங்களா அதாவது கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டிங்களா ஒரு உனக்கு வந்து உயர்நிலை அடைய 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 உன்னுடைய கவனச்சிதறல் அப்படிங்கிறது முழுக்க நின்றுடும் உன் பொழப்பு மட்டும்தான் உன் கண்ணில் இருக்கும் அவன் அடுத்தவனுக்கு சொல்லித்தரது கூட போகமாட்டான் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வேலையில் மட்டும் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பான் அவனுக்கு வேறு எந்த இடத்துலையும் இங்கே கவனிச்சு தரலை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அந்த குழந்தை இங்கே இருந்தாலுமே அவன் அவன் உன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை வந்து இங்கே இருக்கிறது படிக்கும் ஏதாவது கேட்டுதுன்னா சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைக்கு எந்த விதமான பெரிய ஒரு தொந்தரவும் அந்த இடத்துல கிடையாது அப்படின்ட்டு அப்போ டாக்டர் இதோட அந்த இது முடியுது டாக்டர் இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பிறக்கக்கூடிய இந்த மாதிரி அந்த ஆன்மூலத்தில் நடக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த குழந்தைய அந்த அட்வான்ஸ்டு சோல் அப்படியே கையோட பூமி கூப்பிட்டு வருவாங்களாம் இப்போ இந்த பேஷண்ட் ஒருத்தர் உட்காந்து டாக்டர் கூட பேசிகிட்டு இருக்காருல்ல அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் சோல் லெவல் ஃபோருக்கு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சொந்த பொண்ணு அவருடைய பொண்ணாகவே அந்த குட்டி குழந்தை இருந்ததில்ல அது வந்து இந்த பூமியில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதாவது தாய் தந்தையர் வந்து ஒரு உயர்நிலை ஆன்மாவாக இருப்பாங்க அவர்களுடைய குழந்தை ஒரு பக்குவம் கொஞ்சம் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கும் ஆப்போசிட்லேயும் நடக்கும் குழந்த ஹையர் ஸ்டேஜில் இருக்கும் ஆன்மா வந்து இன்னும் லோவர் லெவல்லே இருப்பாங்க இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறி வருவதற்கெல்லாம் இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்குது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உயர்நிலை ஆன்மாவாக இல்லை உங்கள் குழந்த உயர்நிலை ஆன்மாவாக நீங்கள் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரணும் நிறைய குழந்தைங்க பயங்கர புத்திசாலித்தனமாக பேசும் அப்பா அம்மாங்க அது என்ன பேசுதுன்னே புரியாது அது ஏதோ முட்டாளுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து புத்திசாலின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஆப்போசிட்டாக நடக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம திருப்பி புக்குக்குள்ளே வருவோம் ஏன்னா நிறைய குழந்தைகளை வந்து இப்படியே அமுத்தி அமுத்தி நிறைய அப்பா அம்மாக்கள் வந்து அந்த குழந்தையினுடைய தன்மையவே கெடுத்து விட்றீங்க இப்போ அடுத்தது வர பாருங்கள் ஏன் இதை சொல்ல வரேன்னா அடுத்தது அங்கே வர பாருங்கள் இப்போது ஒரு உயர்நிலையில் வந்து ஒரு ஆன்மா இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்படி ஒரு ஆன்மா நிஜமாலுமே ஆன்மூலகத்தில் இருந்திருக்கு அந்த ஆன்மனுடைய நிறம் என்ன க்ரீன் கலர் நம்ம வழக்கமாக அதிகமாக அந்த க்ரீனும் ப்ரௌனும் பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னால் ஏன்னா இவங்க வந்து ஹீலர்ஸ் சரிங்களா இந்த ஒரு ஆண் ஆன்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர க்ரீன் கலர் ரேடியன்ட் செம்ம க்ரீன் கலர் ரேடியண்ட்டு அந்த க்ரீன் வந்து அவர் என்ன ஹீலர் எந்த மாதிரி ஹீலர்னால் அவங்க பக்கத்தில் வந்தாலே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து அப்படி புத்துணர்வு பெற்றுமோ அந்த ஆன்மா இந்த பூமியில் பிறப்பெடுத்து வரும்போது பிறப்பெடுத்த போதெல்லாமே இவர் கூட இருந்தாங்கன்னா அடுத்தவன் பயங்கரமாக எனர்ஜைஸ் ஆகிடுவானா இவங்க ஒரு வரும் வரும்பொழுது இவங்க நிறைய டைம் எல்லா பிறப்புமே இந்த ஹீலர்ஸாக தான் வருவாங்க இந்த ஹீலர்ஸாக வரும்பொழுது இவங்க கை வச்சாலே இந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க குணமாயிரும் அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாயிரும் இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா தொடர்ந்து பூமியில் பிறப்பெடுக்குது அப்போ இந்த தன்மைகள் கூட 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 என்ன ஆகுது இந்த ஆன்மாக்கு மண்டக்கணமும் கூடி போயிடுது இங்கே தான் பிரச்சனை வர்றது மண்டக்கணமும் கூடி போயிடுது இந்த மண்டக்கணம் கூடும்பொழுது அதை சரியாக படுத்தி மட்டுப்படுத்துறதுக்கு அவங்க அப்பா அம்மா முயற்சி செஞ்சாங்களோ என்னவோ தெரியல அன்புலகம் போகும்பொழுது சொல்லி தருவாங்க பட் திருப்பியும் பூமிக்கு வரும்போது அந்த பழைய அந்த ஒரு நா அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இது தொடர்ந்து இருக்க 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 ஒரு ஒரு பிறவைகளாக அந்த உயர்நிலை அப்படிங்கிறது குறைஞ்சு 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 அந்த க்ரீன் கலர் வந்து அவர்கிட்ட இருந்து அப்படியே போய் 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 ஒரு கட்டத்தில் அந்த கிரீனிஷே இல்லாமல் அந்த ஹீலிங் கெப்பாசிட்டியே இல்லாமல் மூணு போயிடுச்சு அவர் பக்கத்தில் வந்தாலே அடுத்தவங்க எனர்ஜைஸ் ஆகக்கூடிய அந்த நிலமையில் இருந்த நேரத்தில் அந்த மொத்த ஹீலிங் கெப்பாசிட்டியே இழந்த ஒரு தன்மையில் வந்துருச்சு எதனால் ஏன் அந்த அந்த ஒரு கர்வம் நான் பார்த்தியா நான் பண்ணுனா இதெல்லாம் அது பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா இந்த இந்த கர்வம் இது ஒன்றுனால ஒரு ஒரு ஆன்மாவனுடைய இயற்கையான தன்மையே குன்றி போய் கெட்டுப்போச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க போ முதல்ல நீ ஒன்றா போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபஸ்ட்டிலருந்து பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அவன் திருப்பியும் வந்துடுவான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்கிறாங்களாம் அவங்க இப்போ இந்த பே சொன்ன பேஷன்னுடைய கிளாஸ்மேட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மா ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் பூமிக்கு வந்து வந்துட்டு ஓவர ஆடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நிலையும் குன்றிப்போம் ஸோ அதனால் மேலே போயிட்டோம் திருப்பி கீழே வரமாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதில் வந்து ரொம்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு பதினோரு அந்த ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் அந்த லைட் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் இந்த பதினொன்றுக்கு உட்படாத வேற ஒரு சில நிற ஆன்மாக்களும் இந்த ஆண் உலகத்துக்கு வருவது உண்டு அப்படிங்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டால் வேறு பரிமாணங்களில் வாழக்கூடிய ஆண்மக்கள் அதாவது அவங்க பூமிக்கு சம்பந்தம் இல்லாத வேறு பரிமாணங்களில் வாழக்கூடிய ஆன்மாக்களும் இவர்களுடைய அந்த சோல் குரூப்புக்குள்ளே வருவது உண்டு அப்படி ஒரு பேஷண்ட்டு சொல்கிறார் வேற ஒரு பரிமாணத்தில் வாழக்கூடிய ஒரு உயர்நிலை ஆன்மா அதாவது இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையெல்லாம் விட பன்மடங்கு திறமை அதிகமாக அந்த ஆன்மா பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி எப்படி இந்த சில்வர் கலரில் இப்படி அழகாக அப்படி அருவி இப்படி உளுந்து அப்படி இருக்கும் அப்படி வெள்ளை நிறத்தில் அப்படி தக 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 தான் அப்படி ஒரு அருவி இப்படி உளுந்து எப்படி இப்படி சீராக போகும் தெரியுமா அதுபோல் அப்படி பட்டு போல் மிருதுவாக இருக்கும் அந்த அந்த ஒளியினுடைய அந்த ஒரு தன்மை அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சில்வர் கலர் பார்க்கும் பொழுது ஆனால் அது அவங்களுடைய ஒரிஜினல் கிடையாது நிறம் கிடையாது அவங்க ஒரு 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 தடுப்பு மாதிரி போட்டிருக்கிறதா எங்கள் கண்ணுக்கு தெரியாது அவங்களுடைய ஒரிஜினல் நிறம் என்னென்னு எங்களுக்கு தெரியாது பட் அது அவங்களுக்கு போட்ட தடுப்பு பிகாஸ் அவங்களோட இடத்த விட்டு எங்களுடைய இடத்துக்கு வராங்க ஸோ ஒரு சில ப்ரொடெக்ஷன் அவங்க போட்டுட்டு தான் வருவாங்க அந்த ப்ரொடெக்ஷனே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு எப்படி மனிதர்கள் வந்து கையாளணும் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்போ எப்படி யோசிச்சான்னா நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைய நுணுக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க இந்த மாதிரி அடிக்கடி வேறு பரிமாணங்களில் இருக்கக்கூடிய ஆன்மா அவங்க வந்து அந்த ஃபிசிக்கல் ரெல்மு மென்டல் ரெல்மு எதுக்குள்ளே வேணாலும் அவங்கனால ஈஸியாக வந்து போக முடியும் அந்த மாதிரி ஆன்மாக்களும் வந்து வருவது உண்டு அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு நம்ம வந்து இந்த இங்கே பூமியில் வரும்போது இந்த ஆரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹியூமன் ஆரா அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஆரா கலர்ஸும் இந்த ஆன்மாவனுடைய அந்த நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒன்று தானா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க கிடையாது ஆ ஆன்மாக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆன்மாக்கு இந்த தூள உடல் ஆன்மாக்கு கிடையாது அது வந்து ஒரு ஒரு மென்டல் ஒரு ஒரு இதில் இருக்கிறது தான் என்ன இந்த ஒரு மனோ ம மனசனுடைய ஒரு விரிவாக்கம் தான் ஆன்மாங்கிறது அது ஒரு சக்தி அதுக்கு உருவம் கிடையாது அப்போ அதனுடைய அந்த எனர்ஜி ரேடியேஷன் பயங்கரமாக இருக்கும் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் பூமிக்குள்ளே வரும்பொழுது இந்த உடல் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அவ்வளவு எனர்ஜி ஃபஸ்ட்டு இந்த உடம்பு தாங்காது அடுத்தது என்னென்னா அந்த எனர்ஜியை வந்து இந்த உடம்புனாலும் முழுக்க முழுக்க கொடுக்கவும் முடியாது இதுக்கு காரணம் என்ன நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஜெனட்டிக்கல் சேஞ்சாக இருக்கலாம் இமோஷன்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய என்ன விதமான ஒரு என்ன மாறுதல்களாக இருக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய இந்த ஆக்சுவல் எனர்ஜி வெளியே கொடுக்காமல் தடுத்து நிறுத்திடும் சரிங்களா ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய ஒரு ஒரு தோலும் இப்போ இங்கே பிடிச்சி கிளி வச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன் இங்கே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு தெரியுது இல்லை அந்த கிளினா அந்த வலிக்குது இல்லை இதனால நம்மளுடைய எனர்ஜி வெளியே வரது தடை விடும் இது வேறு மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது மனோ மாறுதலும் உடல்நிலையில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் நம்மளுடைய எனர்ஜி வெளியே வரதை வேற மாதிரி காட்டும் நம்மளுடைய ஆக்சுவல் சோல் எனர்ஜி இந்த ஆறா அப்படின்னு சொல்லக்கூடியதில் வரவே வராது இது இந்த உடலுக்குன்னு உண்டான தன்மையில் வெளிவரக்கூடிய எனர்ஜிஸ் அது எல்லாமே அப்படிங்கிறாங்க அதில் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க அப்போ இதை வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம் ஏன் அதெல்லாம் பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது டாக்டர் சொல்கிறார் உங்கள் கூட இருக்காங்களா அந்த சோல் குரூப்பு அவங்களுடைய இந்த பிறப்பு எடுத்துருக்காங்களே அவங்களுடைய அந்த இதை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னோடனே அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்தோம்னா வயிற்று பகுதியிலிருந்து அதிகமான எனர்ஜி வெளியே வந்துட்டுருக்கு அதாவது இந்த சோலார் பிளெக்ஸஸ் இருக்கு இல்லையா இந்த நெஞ்சு கூடுக்கு இந்த குழி இருக்குது அந்த இடத்துலருந்து அதிகமான எனர்ஜி வெளியே வந்துட்டுருக்கு என்ன காரணத்தினால பொழுது அந்த வயிறு பகுதியில் அவனுக்கு வந்து பலம் அதிகம் தைரியம் அப்படிங்கிறது அதிகம் தவிர தீனி சரியான திண்ணி பண்ணுறோம் எதை போட்டாலும் வயிறு அரைச்சிரும் ஸோ அந்த எனர்ஜி அங்கேருந்து அவனுக்கு வெளியே வந்துருக்கு தைரியத்தை வெளிக்காட்டுறதுக்கு அப்போ அடுத்து இன்னொரு ஆளை பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ஒரு பெண் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருதய பகுதியிலிருந்து அந்த எனர்ஜி அதிகமாக வெளியே வந்துட்டுருக்கு அந்த பெண் வந்து பாசத்திற்கே உண்டான வளவை அவ்வளோ ஒரு பாசம் புரியும் எல்லாருத்துமேலையும் அந்த கம்பேஷன் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைப்பகுதியிலிருந்து அதிகமான அந்த ஒரு பிரைட்னஸ் அப்படிங்கிறது இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ரா ஸோ அந்த ஒரு கற்பனை திறத்துக்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்கேருந்து வருது அப்போ உனக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தொண்டை பகுதியிலிருந்து அதிகமாக வருது ஏன்னா என்னுடைய மூளை இந்த இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன பாடகன் நான் என்னுடைய முந்தைய பிறவைகளில் நான் பேச்சாளனாக இருந்தேன் இந்த பிறவையில் நான் பாடகனாக இருக்கேன் ஸோ இந்த எனக்கு இந்த தொண்டை பகுதி அதிகமாக வேலை செய்யுது அப்போ இங்கிருந்து எனக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ரேடியேட் ஆகுது ஸோ இது போல் இந்த உடல் உடலுக்கு ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து அதிகமான அந்த எனர்ஜி வெளியே வரும் அதுதான் அவங்களுடைய மூல ஒரு ஒரு சக்திக்கும் அந்த உணர்ச்சிக்கும் உண்டான அந்த ஒரு இடமாக இருக்கும் இப்படி தான் இந்த உ உடலை வச்சு நீ கணிக்கணும் இந்த உடலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த சக்தியோ அந்த ஆறாவனுடைய கலரை வச்சு இதுதான் அவனுடைய ஆன்மவனுடைய கலருங்கிற ஒரு முடிவுக்கு நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக அவங்க வந்து சொல்கிறாங்க இது கடுத்தது இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறார் முக்கியமான விஷயம் இல்லை அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்க இடத்துல தடப்பானே நன்றி